हाय फ्रेंड्स वेलकम टू माय इरविली இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோனா செடி நடவு முறை பத்தி தான் பார்க்க போறோம் எங்க வீட்ல நான் வந்து செடி எப்படி நடுறேங்கறத இந்த வீடியோல நான் காமிக்க போறேன் பாருங்க எங்க வீட்ல நான் நிறைய செடி வச்சிருக்கேன் அந்த செடி எல்லாம் எப்படி நடுறேங்கறத தான் பார்க்க போறியா இப்போ அந்த பூவை பாருங்க फ्रेंड्स இது வந்து Black Rose னு சொல்லி தந்தாங்க நேர்ல பார்க்கிறதுக்கு Black மாதிரி தான் இருக்கு ஆனா மெரூன்ல டார்க் மெரூன் பார்க்கிறதுக்கு Black Rose மாதிரி Black Rose ல இது ஒரு வகை போல オリジナル Black Rose ம் இருக்குது அப்படினு சொன்னாங்க ஆனா எப்பயாச்சு ஒருக்கா வரும் வந்துச்சுனாகி சொல்றேன்னு சொல்லிருக்காங்க என்கிட்ட இந்த மாதிரி கலெக்ஷன் வந்து இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் செடி அவ்வளோ அழகா இருக்கு நேர்ல பார்க்கிறதுக்கு நேர்ல வந்து இத விட கொஞ்சம் நல்லா Black மாதிரி தான் தெரியுது இப்போ கொஞ்சம் உங்களுக்கு ரெட் சைடுல தெரியுதுல ஆனா நேர்ல வந்து நல்லா Black Rose மாதிரி Black ஆ தான் தெரிஞ்ச மாதிரி இருக்கு இப்போ நான் வந்து ஏற்கனவே இந்த ஒரு பக்கெட்ல செடி வச்சிருந்த பக்கெட் இருக்குது அதுல தான் இப்போ நட போறேன் அது பாத்தீங்கன்னா 10 லிட்டர் பக்கெட் தான் ஏற்கனவே நட்டதனால அதுல நான் வந்து கீழ ஹோல்ஸ் எல்லாம் போட்டு தான் வச்சிருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம மண் சேர்க்கறோம் மண்ணுனா இது வந்து சாதாரண மண் தான் அதுல வந்து நம்ம கொஞ்சம் கோகோ பிட் mix பண்ணி வச்சிருக்கோம் நான் இது மாதிரி கோகோ பிட் mix பண்ணி நிறைய மண் வச்சிருக்கேன் ஏனா செடி நடறதுக்காகவே அப்படி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் வெறும் மண்ணும் கோகோ பிட்டும் mix பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இந்த மண் பாத்தீங்கன்னா கோகோ பிட்டும் வெறும் மண்ணும் mix பண்ண மண் இங்க ஊர் சைடுல பாத்தீங்கன்னா எங்க தோண்டினாலும் செம்மண்ணு மாதிரி தான் கிடைக்கும் ஆனா இங்க பாத்தீங்கன்னா எங்க தோண்டினாலும் Black கலர் மண்ணு கிடைக்குது இது பாத்தீங்கன்னா முயல் உரம்தான் முயல் வேஸ்ட் நாங்க காய் போட்டு இப்படி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் காஞ்சிச்சுனா அது வந்து மண்ணு மாதிரி தான் இருக்கும் Black கலர்ல இது உங்களுக்கு இந்த முயல் உரம் கிடைக்காதவங்க ஒண்ணுலே சாண உரமோ அப்படி ஆட்டு உரமோ அப்படி ஏதாவது கிடைக்கும்னா வச்சுக்கோங்க நான் வந்து எங்க வீட்ல முயல் பண்ணை இருந்தனால அந்த முயல் உரத்தை வந்து சேர்த்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம ஒரு லேயர் ஃபுல்லா இந்த மண்ணும் கோகோ பிட்டும் mix பண்ண மண்ணை பக்கெட்ல போட்றலாம் நல்லா ஃபுல்லா எல்லா இடமும் பரப்பி விட்டுக்கோங்க அடுத்த லேயர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் போல அந்த முயல் உரம் போடுறேன் உங்களுக்கு முயல் உரம் கிடைக்காதவங்க சாண உரமே யூஸ் பண்ணலாம் ஏதாவது ஒரு உரம் வந்து வச்சுக்கோங்க ஒண்ணுலே ஆட்டு எருவோ இல்லாட்டு சாண எருவோ இருந்தனா வச்சுக்கோங்க எல்லாருக்கும் முயல் எரு கிடைக்குமா என்னன்னு தெரியல எங்க வீட்ல முயல் பண்ணை இருக்கறனால நான் யூஸ் பண்றேன் அடுத்த லேயர் வந்து நம்ம கோகோ பிட்டும் மண்ணை mix பண்ண கலவையே போடுறோம் ஃபுல்லா எல்லா இடமும் அழகா லெவல் ரொம்ப வந்து மண்ண டைட் பண்ண கூடாது கொஞ்சம் லூஸாவே போட்டு எடுத்துங்க எவ்வளவு நம்ம லூஸா போட முடியுமோ அந்த அளவுக்கு லூஸா தான் போடணும் இப்போ இந்த அளவுக்கு போதும் ஃபுல்லா எல்லா இடமும் நல்லா பரப்பி விட்டுட்டு நம்ம செடியை வைக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கவரை ஓபன் பண்ணி செடியை வெளியில எடுத்துறோம் கவரோடி வைக்க கூடாது செடியை மட்டும் தான் வெளியில எடுத்து வைக்கணும் செடியிலயும் பாத்தீங்கன்னா இந்த மண்ணோடி தான் நம்ம வைக்கணும் பெரிய மரங்களுக்கு ரொம்ப மண்ணு வந்து நமக்கு டைட்டா இருந்துச்சுனாக்கி கொஞ்சம் மண்ணை இளக்கிலாம் இந்த மண்ணு பாத்தீங்கன்னா லூஸா தான் இருக்கு இந்த மண்ணை நம்ம தனியா எடுத்துட்டோம்னா வராது இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் மண்ணை வெளியில எடுக்கலாம்னு பார்த்தேன் ஃபுல்லா வந்து வேர் புடிச்சிருந்து அதனால தான் எடுக்கலனா இல்லட்டு உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல எல்லாம் வேர் இல்ல அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருந்தா ஒரு லேயர் மண்ணை கீழே எடுத்துறலாம் ஆனா பாத்தீங்கன்னா நான் இந்த இத ஃபுல்லா எடுக்கும்போது நிறைய வேர் நல்லா புடிச்சிருந்துச்சு அதனால தான் நான் எடுக்கல நீங்க வாங்குற செடியில ரொம்ப மண் டைட்டாவோ இல்ல ரொம்ப மண் நமக்கு பாக்கும்போதே தெரியும் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தனா எடுத்துறங்க
மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த மரங்கள்லாம் வைக்கும்போது தான் மண்ணெல்லாம் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இது கோகோபிட்டும் மண்ணை மிக்ஸ் பண்ண கலவையை தான் இப்போ போடுறோம் பாருங்கள். இனிமே பார்த்திங்கன்னா நம்ம மேலே வந்து எரு உரம் போடக்கூடாது. இந்த நான் வந்து முயல் உரம் வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அது மாதிரி நீங்கள் சாண உரமோ ஆட்டு உரமோ ஏதாவது கிடச்சின்னா அந்த உரம் நீங்கள் இனிமே போடக்கூடாது. மேலே பார்த்திங்கன்னா மண்ணும் கோகோபிட்டும் மிக்ஸ் பண்ண கலவையை தான் போடணும். ஏன்னா இது வந்து இப்போ புதுசாக நம்ம வச்ச செடினால உடனே அந்த வேர் பகுதியில் அந்த எரு உரம் போகும்போது செடி வந்து பட்டு போக வாய்ப்பு இருக்குது. இது வந்து நமக்கு இந்த பூ வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு ரெண்டாவது துளிர் விட்டு அடுத்த பூ வந்த அப்புறமா தான் நம்ம அடுத்து வந்து நம்ம எரு உரம் எதுனாலும் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி வேணால் அரிசி கழுவுன தண்ணி அப்படி கொடுக்கலாம். ஒரு அஞ்சு நாளைக்கு கழித்து அந்த உரம் கொடுக்கலாம், அந்த தண்ணியெல்லாம் கொடுக்கலாம். அப்புறம் வாழைப்பழத்தோல் தண்ணி அதெல்லாம் அந்த தண்ணி கொடுக்கலாம், ஆனால் எரு வைக்கக்கூடாது. எரு வந்து நம்ம நல்லா துளிர் வந்த அப்புறமா தான் வைக்கணும். ஏன்னா நமக்கு கீழேயே நம்ம நிறைய எரு வச்சுருக்கோம், நம்ம தேவைப்படும்போது கொடுக்கலாம். இப்போ நம்ம செடியை நட்டு முடிச்சிட்டோம் பாருங்கள். இனி மேலே இருக்க மண்ணை ரொம்ப டைட்டாக நம்ம அமுக்கக்கூடாது, அப்படியே லூஸாக பூ போல் தான் இருக்கணும். இப்போ இனிமேல் நம்ம தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். ஒரு அஞ்சு நாள் கழித்து நம்ம வேறு வாழைப்பழத்தோல் தண்ணியோ இல்லை அரிசி கழுவுன தண்ணியோ அப்படி கொடுக்கலாம். அது வரைக்கும் நம்ம வெறும் தண்ணி மட்டும் கொடுத்தா போதும். இந்த செடின்ல எந்த செடியாக இருந்தாலும் மண்ணை வந்து நம்ம லூஸாக தான் வைக்கணும், ரொம்ப டைட்டாக வச்சாகி செடி வந்து வராது, அப்படியே தான் இருக்கும். இந்த மாதிரி செடியெல்லாம் பார்த்திங்கன்னா 10 லிட்டர் பக்கெட்லேயே நம்ம வைக்கலாம். இதை விட பெரிய மூடெல்லாம் பெருசாக இருக்கும், அந்த செடியெல்லாம் வாங்கினீங்கன்னா அதெல்லாம் 20 லிட்டர் பக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த செடிக்கெல்லாம் 10 லிட்டர் பக்கெட்டே நமக்கு போதும். நான் பார்த்திங்களா இந்த மெத்தடில் தான் எங்கள் வீட்டில் எல்லா செடியுமே வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த செடி எல்லாமே இதே மெத்தடில் தான் நான் வச்சுருக்கேன். எல்லா செடியுமே எனக்கு அழகாக வருது. இந்த செடி பார்த்திங்கன்னா 4 லிட்டர் பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன், சின்ன பக்கெட்டு. இந்த செடி வந்து சின்ன கவரில் நான் வாங்கிட்டு வந்தேன். சின்ன கவர்னால் நம்ம முன்னாடி பார்த்திங்கன்னா 30 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்கும், ஆனால் இப்போ வந்து 40 ரூபா அப்படின்னு சொல்லி தந்தாங்க இந்த செடியெல்லாம். இந்த பக்கெட் இந்த இது வந்து சின்ன 4 லிட்டர் பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். இந்த லைன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சின்ன செடி தான். பெரிய பெரிய அந்த மூடு பெருசாக இருக்கிற செடிகளை மட்டும்தான் நான் வந்து 20 லிட்டர் பக்கெட்டில் வச்சுருக்கேன். வேறு வந்து எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா 10 லிட்டர் பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செடி நடவு முறை பற்றி நான் தெளிவாக உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் நான் இப்படி தான் செடி நடுவேன், அதை தான் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.